Hello friends, welcome back to channel NEET Biology in Tamil. I'm Dr. Parveen. In the lecture series, we will plus 2 biology udaya marabiyal genetics abindra unit vandu padichitturom. So andha varusaila innikku nama paarkakoodiya oru mukkiyamana lesson genetic balance in Drosophila. Tamil la palapoochigalin marabanu samanilai eppadi yerpadudhu abindrada detail ah therinjikalam. In the lesson pathina vandu vero Tamil Nadu state board book la mattum irukku, NCERT la irukadhu. Ana nammaludaiya NEET biology questions paper la na pathinga idla vandu questions varum so adanalai idu oru mukkiyamana topic idu nama kandipa NEET exam ku prepare pandravangala irundha therinjikkanum okay right so ivaru pathinga vandu ivaru vandu oru geneticist oru scientist ivarude peru Calvin Blackman Bridges nama surukama CB Bridges appdin solittu solluvom ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஜெனெடிஸ்ட் இவர் என்ன கண்டுபிடிச்சாரு ஹி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் த ஜீனிக் பேலன்ஸ் மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ட்ராசோஃபிலா ட்ராசோஃபிலால அதோடைய செக்ஸ் டிட்டர்மினேஷன் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராசோஃபிலா பூச்சி எப்படி உருவாகுது அப்படின்னா அதற்கு காரணம் வெறும் எக்ஸ் ஒய் அப்படின்ற குரோமோசோம்கள் மட்டும் கிடையாது அதுல வேறொரு மரபணு சமநிலை இருக்கு ஜீனிக் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு மெக்கானிசமை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சார் ஓகே சோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜீனிக் பேலன்ஸ் தியரி ஆஃப் பிரிட்ஜஸ் பிரிட்ஜஸ் உடைய ஜீனிக் பேலன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் 1921ல இவர் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணார் பிரிட்ஜஸ் வந்து ஒரு பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலரா இருக்கும் போது அவர் ஆராய்ச்சிகள் செய்யும் போது அவருடைய பிஹெச்டி தீசிஸ் ஒர்க்கா இந்த ப்ராஜெக்டை எடுத்து செஞ்சாரு ஸோ அப்பதான் அவர் வந்து இந்த இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைண்டிங்கை கண்டுபிடிச்சார் ஸோ பொதுவாக பார்த்தோம்னா ஒரு உயிரினத்துல ஆண் பெண் அப்படின்ற இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் பால் நிர்ணயம் எப்படி நடக்குது அப்படின்னா அதற்குள்ள இருக்கக்கூடிய செக்ஸ் குரோமோசோம்ஸ் இதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல பார்த்துருக்கோம் ஸோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செல் இருக்குன்னா செல்லுடைய நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா ஸோ இந்த குரோமோசோம்ஸ் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று ஆட்டோசோம்கள் மற்றொன்று அல்லோசோம்கள் ஓகே ஸோ ஆட்டோசோம்ஸ் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் பாடி குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் தேவையான எல்லா ஜீன்ஸையும் இருக்கிறது தான் வந்து ஆட்டோசோம்ஸ் ஓகே அல்லோசோம்ஸ் அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம் ஒரு உயிரினத்துடைய பாலை நிர்ணயம் செய்வது ஆனா பெண்ணா அப்படின்றத முடிவு செய்யறது தான் வந்து அல்லோசோம்ஸ் ஆர் செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஸோ இது வந்து ஜென்ரலா நார்மலா எல்லா ஆர்கனிசம்ஸ்ல இப்படிதான் இருக்கு ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் பீயிங்ஸ்ல எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஒரு குரோமோசோம் உடைய காம்பினேஷன் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இது வந்து ஃபீமேலா இருக்கும் பெண்ணாக இருக்கும் குரோமோசோம் உடைய காம்பினேஷன் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இது வந்து மேலாக இருக்கும் ஓகேவா ஸோ ட்ராசோஃபிலா அப்படின்ற இந்த ஃப்ரூட் ஃபிளை இருக்கு இல்லையா இந்த பழப்பூச்சி இது வந்து நிறைய ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடான ஆராய்ச்சிகளுக்கு யூஸ் பண்றாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த டிஹெச் மார்கன் எக்ஸ்பிரிமெண்ட் அப்போ எதற்கு ட்ராசோஃபிலாவை அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்கு அதில் ஒரு கேரக்டர் என்னன்னா இந்த ட்ராசோஃபிலால இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் இருக்கு இல்லையா இது வந்து ஹியூமன்களுக்கு எப்படி இருக்கோ எப்படி நம்மளுடைய ஃபீமேல் கேரக்டருக்கு எக்ஸ் எக்ஸ் மேல் கேரக்டருக்கு எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுதோ அதே மாதிரி தான் வந்து எக்ஸ் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் ஒரு ட்ராசோஃபிலாவுடைய செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது ஓகே ஸோ ஆனா பொதுவா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒய் குரோமோசோம் அப்படின்னாலே இட் டிட்டர்மைன்ஸ் த ஜெண்டர் எந்தெந்த இடத்துல ஒய் குரோமோசோம் இருக்கோ எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அது வந்து மேலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இது வரைக்கும் அப்படிதான் தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா வந்து இது எல்லா இடத்துலயுமே அப்ளிகபிள் கிடையாது இதுல வந்து ஒரு வேறுபாடு இருக்கு ஓகே முக்கியமா ட்ராசோஃபிலால ட்ராசோஃபிலால பாத்தீங்கன்னா த ஜீன் ஃபார் த ஃபீமேல்னஸ் இஸ் லொகேட்டட் ஆன் தி எக்ஸ் குரோமோசோம் த ஜீன் ஃபார் த மேல்னஸ் ஆர் லொகேட்டட் ஆன் தி ஆட்டோசோம்ஸ் ஓகே இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய உடல்ல ஆட்டோசோம் அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த அல்லோசோம்ஸ் அப்படின்ற செக்ஸ் குரோமோசோம் இது எக்ஸ் ஒய் அப்படின்னு சேர்ந்தா என்னவாகும் இது மேல் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ மேல் கேரக்டரை கொண்டு வரக்கூடிய குரோமோசோம் எது நமக்கு ஒய் குரோமோசோம் தான் எந்தெந்த இடத்துல ஒய் குரோமோசோம் இருக்கோ அப்ப நமக்கு மேல் அப்படின்ற ஆண் அப்படின்ற ஒரு கேரக்டர் வெளியில எக்ஸ்பிரஸ் ஆகும் வெறும் ரெண்டு எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒய் இல்லாததுனால அது ஃபீமேல் பெண் அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸ்ல நடக்குது மேமல்ஸ்ல இப்படிதான் நடக்குது ஆனா ட்ராசோஃபிலால பாத்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா ஃபீமேல் அப்படின்ற கேரக்டரை குறிக்கக்கூடிய குரோமோசோம் எங்கதான் இருக்கு எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்கு ஆனா மேல் அப்படின்ற கேரக்டரை குறிக்கக்கூடிய குரோமோசோம்கள் ஒய்ல இல்ல அதுக்கு பதில் எங்க இருக்கு தே ஆர் பிரசன்ட் ஆன் தி ஆட்டோசோம்ஸ் ஆட்டோசோம்ஸ்னா என்ன நம்ம சொன்னோம் உடல் குரோமோசோம்கள் இல்லையா
ஆனா ட்ராசோஃபிலா தான் மேல் அப்படிங்கற கரெக்டரை குறிக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சோ த Y குரோமோசோம் டஸ் நாட் டிட்டர்மைன் தி மேல் செக்ஸ். வெறும் Y குரோமோசோம் இருந்துச்சுன்னா அந்த ட்ராசோஃபிலா, அந்த வகையான ட்ராசோஃபிலா வந்து மேல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மேலுக்கு தேவையான அந்த ஜீன்கள் எல்லாமே வந்து ஆட்டோசோம்ஸ்ல தான் இருக்கு, Y குரோமோசோம்ஸ்ல இல்லை. ஸோ அப்போ Y குரோமோசோம்ஸ்ல என்னதான் இருக்கு ட்ராசோஃபிலால அப்படின்னா, இட் இஸ் இசென்ஷியல் ஃபார் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் தி மேல் செக்ஸ். ஸோ அந்த பூச்சி ஆணாக இருக்கும் பட்சத்தில் அந்த Y குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பெர்ம் உருவாகணும் இல்லையா, அப்போ தானே ஃபர்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு இதாகும், அதாவது கரு உறுதலுக்கு ஸ்பெர்ம்ஸ் தேவை இல்லையா. ஸோ ஃபர்டிலிட்டி அந்த குரோமோசோம் இருக்கிறதுனால தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாகுது ட்ராசோஃபிலால. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் த ஜீன்ஸ் ஆக்டிவ் இன் ஃபார்மிங் தி ஸ்பெர்ம்ஸ் இன் தி அடல்ட். ஸ்பெர்ம்ஸை உருவாக்கக்கூடிய ஜீன்கள் தான் Y குரோமோசோம்ல இருக்கு, ஆனால் ஆண் அப்படின்றத குறிக்கக்கூடிய ஜீன்கள் Y குரோமோசோம்ல கிடையாது. இது என்ன குழப்பற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஸோ நம்ம மறுபடியும் வந்து ஹியூமன் பீயிங்கை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ல எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸ் குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்ற குரோமோசோம் இருந்துச்சுன்னா அவர் வந்து ஆணாக இருப்பார். ஸோ ஒரு ஆண் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்ணும், விந்தணுக்களை உற்பத்தி செய்யணும், இதுவும் ஒரு ஆணுடைய கேரக்டர்ஸ் தான். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா என்னது, ஒரு ஆண் தன்மையை நம்ம எப்படி சொல்லுவோம், அவருக்கு வந்து மீசை இருக்கும், தாடி இருக்கும், அவருக்கு வந்து மசில்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும், ஷோல்டர்ஸ் அகலமாக இருக்கும் ஒரு பெண்ணை விட இல்லையா, நல்லா ஹைட்டாக இருப்பார், வெயிட்டாக இருப்பார், இதெல்லாமே வந்து ஆண் தன்மைக்கான செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஸோ இதையும் குறிக்கக்கூடிய ஜீன்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸில் இந்த Y குரோமோசோமில் மட்டும்தான் இருக்கும், எக்ஸில் இருக்காது. ஸோ ஒரு மேலுடைய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பிளஸ் அதோடைய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து Y குரோமோசோம்ல மட்டும்தான் வந்து இருக்கும் மேமல்ஸ்ல. ஆனால் ட்ராசோஃபிலால அப்படி கிடையாது, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கான ஜீன்கள் மட்டும்தான் Y குரோமோசோம்ல இருக்கும். வேறஸ் அது ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபினோடைபிக் வெளிப்புற தோற்றத்துக்கான அந்த கேரக்டர்ஸ்க்கான அந்த ஜீன்கள் எல்லாமே அதற்கு ஆட்டோசோம்கள் உடல் குரோமோசோம்கள்ல தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் வந்து ட்ராசோஃபிலால இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ வித்தவுட் Y த மேல் ஆர் ஸ்டெரைல். ஸ்டெரைல்னா அப்படின்னா என்னது, மலட்டுத்தன்மை. Y குரோமோசோம் இல்லை அப்படின்னா ட்ராசோஃபிலால வந்து மலட்டுத்தன்மை ஏற்படும். Y குரோமோசோம் ஆண் கேரக்டருக்கு தேவையானது கிடையாது, பட் அது இருந்தால்தான் ஸ்பெர்ம் உருவாகும். ஸ்பெர்ம் இல்லைன்னா அந்த ட்ராசோஃபிலா மலட்டுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், அதனால இனப்பெருக்கத்தில் ஈடுபட முடியாது. ஓகே, ஸோ அதற்காக தான் Y குரோமோசோம் ட்ராசோஃபிலால இருக்கு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னா ஃபீமேல் பெண் தன்மையை குறிக்குது, எக்ஸ் ஒய் குரோமோசோம்னா மேல் ஆண் தன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ட்ராசோஃபிலால இது உண்மை கிடையாது, இந்த மாதிரி அதில் நடக்கிறது இல்லை. சரி, வேறு எப்படி தான் அதில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன் ஈச் ட்ராசோஃபிலா த செக்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை பேலன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ் ஆன் தி ஆட்டோசோம்ஸ் அண்ட் த ஜீன்ஸ் ஆன் தி எக்ஸ் குரோமோசோம்ஸ். ஸோ இப்போ எப்படி நம்மளுடைய உடம்புல ஆட்டோசோம்ஸ் அல்லோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான குரோமோசோம்கள் இருக்கோ, அதே போல தான் இந்த ட்ராசோஃபிலாலையுமே வந்து இரண்டு வகையான குரோமோசோம்கள் இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, மொத்தம் ட்ராசோஃபிலால எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படின்னா, இட் ஹாஸ் ஒன்லி ஃபோர் பேர்ஸ். ஃபோர் பேர்ஸ்னா எத்தனை, மொத்தம் எட்டு குரோமோசோம்கள் தான், நான்கு ஜோடிகளாக இருக்கு. ஓகே, அதில் மூன்று ஜோடிகள் இருப்பது வந்து ஆட்டோசோம்ஸ், அதாவது டோட்டலி சிக்ஸ் ஆட்டோசோம்ஸ். உடல் குரோமோசோம்கள் ஆறு இருக்கு, மற்ற ஒரு ஜோடி அதாவது இரண்டு குரோமோசோம்கள் வந்து செக்ஸ் குரோமோசோமா இருக்கு, மொத்தம் எட்டு குரோமோசோம்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ட்ராசோஃபிலால எப்படி மேலா ஃபீமேலா அப்படின்றத டிட்டர்மைன் எப்படி ஆகுது அப்படின்னா, இந்த குரோமோசோம் ஆட்டோசோம்களும் மற்றும் எக்ஸ் குரோமோசோம்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஜீன் பேலன்ஸ், ஜீனிக் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஜீனிக் பேலன்ஸ் இன் ட்ராசோஃபிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதை தான் வந்து சி பி பிரிட்ஜஸ் வந்து கண்டுபிடிச்சார். ரைட், ஸோ இது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக சில வேர்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளாய்ட் ட்ரிப்ளாய்ட் குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம படிச்சிருக்கோம் ப்ளாய்டி, ப்ளாய்டினா என்னது, ப்ளாய்டியில் ஹேப்ளாய்ட் டிப்ளாய்ட் ட்ரிப்ளாய்ட் டெட்ராப்ளாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ள ஒரு குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு செல்லுக்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆட்டோசோம் எத்தனை இருக்கு, செக்ஸ் குரோமோசோம் அல்லோசோம் எத்தனை இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அது வந்து ஹேப்ளாய்ட். ஓகேவா, ஹேப்ளாய்ட். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆர்கனிசம்ஸ்ல மேமல்ஸ்ல எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்கும் குரோமோசோம்ஸ், நம்மளுடைய குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து டிப்ளாய்டா இருக்கும். டிப்ளாய்ட்னா என்னது, ஒரு செட்டு
நம்மளுடைய அப்பா கிட்ட இருந்து வந்தது, இன்னொரு செட் நம்மளுடைய அம்மா கிட்ட இருந்து வந்தது, ரெண்டும் சேர்த்து அந்த பேபிக்கு டிப்ளாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ டிப்ளாய்டி அப்படின்றத நாம இருமய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஹேவிங் டூ செட் ஆஃப் தி குரோமோசோம்ஸ், ரெண்டுமே வந்து ஒரு ஒரு காப்பி, அப்பா கிட்ட இருந்து ஒரு காப்பி, அம்மா கிட்ட இருந்து ஒரு காப்பி, அதுல ஆட்டோசோமும் இருக்கும் செக்ஸ் குரோமோசோமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உருவாகும் போது டிப்ளாய்டில எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஃபீமேல், எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது மேல். இது வந்து நம்ம இப்போதைக்கு ட்ராசோஃபிலாவை பத்தி பேசுறோம். ட்ராசோஃபிலாலையும் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபீமேல், ட்ராசோஃபிலாலையும் எக்ஸ் ஒய் அப்படின்னாலும் மேல். ட்ராசோஃபிலாக்கோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கோ ஒரே மாதிரி தான் வந்து குரோமோசோம் வந்து இருக்கு, அதனால தான். அண்ட் இரண்டாவது பாத்தீங்கன்னா வந்து ட்ரிப்ளாய்டி அப்படின்ற கண்டிஷன். ட்ரிப்ளாய்டி அப்படின்னா என்னது, மும்மய தன்மை, அதாவது மூன்று செட் ஆஃப் குரோமோசோம்கள் இருக்கு. ஓகே, ஸோ ஹேவிங் த்ரீ செட் ஆஃப் தி குரோமோசோம்ஸ், அதாவது ஒரு செட் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அப்பா கிட்ட இருந்து ஒன்று, அம்மா கிட்ட இருந்து ஒன்று இல்லாமல் இன்னொரு காப்பி எக்ஸ்ட்ராவா ராங்கா மேபி அப்பா கிட்ட இருந்தோ அம்மா கிட்ட இருந்தோ வந்து ஒரு காப்பி அந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு வந்துடுது. ஸோ அந்த இடத்துல என்ன உருவாகுது, ட்ரிப்ளாய்டி, மும்மய தன்மை அப்படின்றது உருவாகுது. ஸோ இந்த ட்ரிப்ளாய்டி அப்படின்ற கண்டிஷன் உருவாகும் போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல சப்போஸ் எக்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த ட்ராசோஃபிலா ஃபீமேலாகத்தான் இருக்கும். ஆனா எக்ஸ் எக்ஸ் ஒய் அல்லது எக்ஸ் ஒய் ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து மேலாக இருக்காது அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நார்மல் ட்ராசோஃபிலால எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா என்னது, ஃபீமேல். ஓகே, இது நார்மலா. எக்ஸ் ஒய் அப்படின்னா என்னது, மேல். சப்போஸ் ட்ரிப்ளாய்டி கண்டிஷனாக இருந்துச்சுன்னா செக்ஸ் குரோமோசோம்ல மூன்று எக்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அந்த ட்ராசோஃபிலா ஃபீமேலாக இருக்கும். சப்போஸ் ஒரு எக்ஸ்க்கு பதில் எக்ஸ் எக்ஸ் ஒய்யாகவோ அல்லது எக்ஸ் ஒய் ஒய் அப்படின்னு சொல்லி இப்படி ஏதாவது ஒரு மாறுதலோடு இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல இந்த இடத்துல எக்ஸும் ஒய்யும் இருக்குது, இங்கேயும் எக்ஸும் ஒய்யும் இருக்கு, அப்ப அது மேலா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த ட்ராசோஃபிலா மேலாக இருக்காது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேரியேஷன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நாம சிபி பிரிட்ஜஸ் அவர் செஞ்ச எக்ஸ்பிரிமெண்ட் என்ன, எப்படி அவர் வந்து ட்ராசோஃபிலால இந்த ஜீனிக் பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சார் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஸோ பிரிட்ஜஸ் அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து வேற வேற காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ட்ராசோஃபிலால பண்றாரு. ஸோ அப்போ அவர் ஒரு முறை எடுத்துருக்கக்கூடிய காம்பினேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப்ளாய்டு ஃபீமேல், ஃபீமேல் ஒன்று எடுத்துக்கிறார். ஓகேவா, ட்ரிப்ளாய்டு ஃபீமேல், அதை ஒரு டிப்ளாய்டு மேல் கூட வந்து சேர வைக்கிறார். ஓகே, ஸோ இதுதான் வந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய பேரண்ட் காம்பினேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரிப்ளாய்டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், அதாவது ஒரு அல்லோசோம்களும் ஒரு ஆட்டோசோம்களுமே இருக்கும். ஓகேவா, ஸோ அதனாலதான் நம்ம த்ரீ ஏ அப்படின்னு சொல்லி எழுதுறோம். த்ரீ ஏ அப்படின்னா என்னது, யூஸ்வலா ரெண்டு இருக்கும் இல்லையா, அது இல்லாம இந்த இடத்துல இன்னொன்று இருக்கு. ஸோ மூன்று ஆட்டோசோம் இருக்கு பிளஸ் மூன்று, நார்மலா ரெண்டு எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த இடத்துல மூன்று எக்ஸ் இருக்கு. ஸோ அதனால இது வந்து ட்ரிப்ளாய்டு ஃபீமேல். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து டிப்ளாய்டு மேல், டிப்ளாய்ட்னா என்னது, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மேல் பூச்சியோட சேர வைக்கிறார். ஓகே, ஸோ டிப்ளாய்டு மேல நம்ம இங்க எப்படி எழுதுறோம், டூ ஏ அப்படின்னு சொல்லி எழுதுறோம். டூ ஏ அப்படின்னா ஏஏ, இது நார்மல் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் பிளஸ் அதுல செக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கேன்னா அது மேல். ஓகேவா, ஸோ இப்படி இருக்கக்கூடிய பூச்சி. ஸோ இதுல என்ன வகையான கேமெட்ஸுகளை முதல்ல உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதோடைய கேமெட்ஸை நம்ம இங்க எழுதுறோம். ஓகேவா, ஸோ இது என்ன கேமெட்ஸை உற்பத்தி செய்யும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய ஒரு டிப்ளாய்டு மேல் எந்த வகையான கேமெட்டை உற்பத்தி செய்யும் நமக்கு தெரியும். கேமெட்டோ ஜெனசிஸ், அதுல என்ன என்ன டைப் ஆஃப் செல் டிவிஷன் நடக்கும், மியோட்டிக் செல் டிவிஷன் நடக்கும், குன்றல் பகுப்பு முறை நடக்கும். ஸோ அந்த ஆர்கானிசம் வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பாதியா கேமெட்டுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். இப்படிதான் வந்து மியோட்டிக் செல் டிவிஷன் நடக்குது. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேல வந்து டூ ஏ இரண்டு ஆட்டோசோம்களும் எக்ஸ் ஒய் அப்படின்ற செக்ஸ் குரோமோசோம்களும் இருக்கு, அதனால ஒரு கேமெட்டுக்கு என்ன இருக்கும், ஒரு ஏ, அதாவது டூ ஏல ஒரு ஏ பிளஸ் ரெண்டு செக்ஸ் குரோமோசோம் வச்சிருக்கு இல்லையா, இந்த மேல் ஒரு எக்ஸ் மற்றும் ஒரு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கேமெட்டுக்கு எக்ஸ் அப்படின்ற குரோமோசோம் போயிடும். ஓகே, இது ஒரு செட் வந்து ஒரு கேமெட்டுக்கு பிரித்து கொடுக்கப்படுது. இன்னொரு கேமெட் எப்படி உருவாகும், அதே மாதிரி ஒரு ஆட்டோசோமும் ஒய் அப்படின்ற செக்ஸ் குரோமோசோம் இன்னொரு கேமெட்டுக்கு போகும். ஸோ ஒரு கேமெட்ல எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், ஒரு கேமெட்ல ஒய் குரோமோசோம் இருக்கும், அண்ட் ஒரு ஒரு செட் ஆட்டோசோம் இருக்கும். இது வந்து மேல் உருவாக்கக்கூடிய கேமெட்டுடைய காம்பினேஷன்ஸ். இந்த மாதிரி இரு வகையான கேமெட்டுகளை மேல் உற்பத்தி செய்யும் நார்மலான ஒரு மேல், டிப்ளாய்டு மேல். ஆனா அதே வந்து இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த ட்ரிப்ளாய்டு ஃபீமேல், இது வந்து ஒரு ரேர் கண்டிஷன். ஓகே, இந்த ட்ரிப்ளாய்டு ஃபீமேல் வந்து
எந்த வகையான கேமெட்டுகளை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் நான்கு வகையான கேமெட்டுகளை உற்பத்தி செய்யும். ஸோ இந்த இடத்துல கேமெட்டோஜெனிசிஸ்ல பாதி பாதியாக தானே மியோட்டிக் செல் டிவிஷன்ல ரிடக்ஷன் நடக்கணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காம்பினேஷன்ஸ் வந்து வேற வேற வகையில இருக்கு. ஸோ மொத்தம் நான்கு காம்பினேஷன்ல கேமெட்டுகள் உருவாகுது. ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா வந்து மூன்று ஆட்டோசோம்களும் மூன்று எக்ஸ் அப்படின்ற செக்ஸ் குரோமோசோம்களும் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல், ஓகே. ஸோ ரெண்டு ஆட்டோசோம்களும் ரெண்டு எக்ஸ் எக்ஸ் அப்படின்ற குரோமோசோம் இருக்கக்கூடிய ஒரு கேமெட் உருவாகுது, அல்லது ரெண்டு ஆட்டோசோம் ஒரு எக்ஸ், இன்னொன்று என்னவா இருக்கும், இன்னொன்று ஜீரோவா இருக்கும், எதுவுமே இருக்காது, ஓகேவா. ஸோ இப்படி இருக்கக்கூடியதை உருவாக்குது, அல்லது ஒரு ஆட்டோசோம் ஒரே ஒரு ஆட்டோசோம் தான் இருக்கு, ரெண்டு செக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அல்லது ஒரு ஆட்டோசோம் ஒரு எக்ஸ் குரோமோசோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா எது நார்மலா எப்பவுமே ஃபார்ம் ஆகுற மாதிரி ஒரு கேமெட், சாதாரணமாக உருவாகக்கூடிய கேமெட்ஸ் அப்படின்னா இந்த நான்காவது கேமெட்ஸ். ஏ ஒரு ஆட்டோசோமும் ஒரு செக்ஸ் குரோமோசோம் தான் இதுல இருக்கு, இதுல மேல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இங்க இருக்கு, ஓகே. ஸோ இதுதான் நார்மல், இது எல்லாமே வந்து வேற வேற புது வகையான காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரிப்ளாய்டு ஃபீமேல மொத்தம் நான்கு வகையான கேமெட்டுகளும் இந்த டிப்ளாய்டு மேல மொத்தம் இரண்டு வகையான கேமெட்டுகளும் உருவாகுது. ஸோ அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா வந்து இந்த ஆறு காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து அவர் வந்து கிராசிங் பண்ண போறாரு. ஸோ அப்போ அதுல இருந்து வரக்கூடிய அந்த எஃப் ஒன் ஜென்ரேஷன் அதுல என்ன வகையான ஆஃப்ஸ்பிரிங்ஸ் உருவாகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகே. ஸோ இதுதான் வந்து நான்கு கேமெட்ஸ் ஃபீமேல இருக்கக்கூடியது, இது வந்து மேல இருக்கக்கூடிய ரெண்டு கேமெட். இது என்ன காம்பினேஷன்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபீமேல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கேமெட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டோசோம்களும் மேலுடைய இந்த ஒரு ஆட்டோசோமும் சேரும் போது மொத்தம் 3A அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஆட்டோசோம்கள் வருது. அதே மாதிரி ரெண்டு எக்ஸ் குரோமோசோம்கள் பிளஸ் இந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம் சேரும் போது மூன்று எக்ஸ் குரோமோசோம்கள், அப்போ 3A பிளஸ் ட்ரிபிள் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது என்னவா இருக்கு, அது வந்து ட்ரிப்ளாய்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம், ஓகே. ரெண்டாவது சான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சப்போஸ் 2A ரெண்டு ஆட்டோசோம் இருக்கக்கூடிய ஒரு கேமெட் இந்த கேமெட் கூட சேரும் போது 3A உருவாகுது, அதே மாதிரி அதுல ஒரு எக்ஸ் இருக்கு அது இந்த எக்ஸ் கூட சேரும் போது 2X உருவாகுது. ஸோ 3A பிளஸ் எக்ஸ் எக்ஸ், இதை நம்ம ட்ரிப்ளாய்ட் இன்டர்செக்ஸ் அதாவது இடைப்பால் உயிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து ஜஸ்ட் இதுல வர இந்த பேரு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்படி வந்து மேலாகுது ஃபீமேல் ஆகுது இன்டர்செக்ஸ், இன்டர்செக்ஷன் அது மேலும் கிடையாது ஃபீமேலும் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் இது சொல்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, அது என்ன அப்படின்றது நம்ம ஃபியூ ஸ்லைட்ஸ் லேட்டர் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே. முதல்ல இந்த கேமெட்டுகள் எப்படி இணையுது, அதனால எந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் காம்பினேஷன்ல உருவாகுதுன்றத மட்டும் நம்ம முதல்ல இப்ப பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உருவாகும் போது இதை நம்ம ட்ரிப்ளாய்ட் இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மூன்றாவது காம்பினேஷன் பாருங்க, ஃபீமேல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோசோம் மேலோடைய ஒரு ஆட்டோசோம் கூட சேரும் போது ரெண்டு ஆட்டோசோம்கள் ஆகுது, அதே மாதிரி ரெண்டு எக்ஸ் எக்ஸ் வந்து இந்த ஒரு எக்ஸ் கூட சேரும் போது 3X ஆகுது, இதை நாம சூப்பர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நான்காவது சான்ஸ், ஒரு ஆட்டோசோம் இன்னொரு ஆட்டோசோம் உடைய சேரும் போது ரெண்டு ஆட்டோசோம் ஆகுது, அதே மாதிரி ஒரு எக்ஸ் குரோமோசோம் இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் உடைய சேரும் போது ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் ஆகுது, இது நம்ம டிப்ளாய்ட் ஃபீமேல் அதாவது நார்மலான ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த காம்பினேஷன்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீமேல்ஸா இருக்கு, ஓகேவா. அண்ட் அடுத்த சான்சஸ் என்ன பார்க்கலாம்னா வந்து சப்போஸ் மேலுடைய அந்த கேமெட்ல ஆட்டோசோமும் ஒய் குரோமோசோமும் இருந்துச்சுன்னா இப்போ என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல ஆஃப்ஸ்பிரிங்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல ஃபீமேலுடைய ரெண்டு ஆட்டோசோமும் ஒரு மேலுடைய ஆட்டோசோமும் சேரும் போது 3 ஆட்டோசோம்ஸ் பிளஸ் ஃபீமேலுடைய ரெண்டு எக்ஸ் குரோமோசோமும் மேலுடைய ஒரு ஒய் குரோமோசோமும் சேரும் போது எக்ஸ் எக்ஸ் ஒய் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது, இதை நாம ட்ரிப்ளாய் இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்த காம்பினேஷன், ரெண்டு ஆட்டோசோமும் ஒரு ஆட்டோசோமும் சேரும் போது 3 ஆட்டோசோம்களும் ஒரு எக்ஸ் குரோமோசோமோ ஒரு ஒய் குரோமோசோமோ சேரும் போது எக்ஸ் ஒய் குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், இதை நாம சூப்பர் மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்த காம்பினேஷன், ஃபீமேலுடைய ஒரு ஆட்டோசோம் மேலுடைய ஒரு ஆட்டோசோமோ சேரும் போது 2 ஆட்டோசோம் ஃபீமேலுடைய எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் இந்த ஒய் குரோமோசோமோட சேரும் போது எக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படின்ற காம்பினேஷன்ல அந்த ஆஃப்ஸ்பிரிங் உருவாகுது, இதை நாம டிப்ளாய்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், ஓகே. அண்ட் லாஸ்ட் காம்பினேஷன், ஃபீமேலுடைய ஒரு ஆட்டோசோம் மேலுடைய ஒரு ஆட்டோசோமோட சேரும் போது 2A அப்படின்ற 2 ஆட்டோசோம்களும் ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோமோட சேரும் போது எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வருது, இதை நாம டிப்ளாய்ட் மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ நாம பார்த்த இந்த 8 காம்பினேஷன்ஸ் இந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் தான் பிரிட்ஜஸ் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது அவருக்கு கிடைச்சது, அதாவது ஒரு ட்ரிப்ளாய்டு ஃபீமேல ஒரு நார்மலான டிப்ளாய்டு மேல் கூட அவர் வந்து கிராசிங் பண்ணும்போது இந்த 8 வகையான காம்பினேஷன்ஸ் தான் வந்து அவருக்கு கிடைச்சது.
சோ இந்த ரிசல்ட்ஸ் வைத்து பிரிட்ஜஸ் என்ன சொல்ல வராரு அப்படினா the sex in the drosophila is determined by the balance between the genes for the female character located on the x chromosome and those for the male character located on the autosome so ஒரு drosophila male ஆ female ஆ அப்படிங்கிறது எப்படி முடிவாகுது அப்படினா அதனுடைய x chromosomeல இருக்கக்கூடிய அந்த பெண்மைக்கான ஜீன்களும் ஆட்டோசோம்ல இருக்கக்கூடிய அந்த ஆண் தன்மைக்கான ஜீன்களும் எந்த ரேஷியோல எந்த சதவீதத்துல இல்லைன்னா விகிதத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் அது மேலா ஃபீமேலா அப்படின்றது முடிவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஓகேவா சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் வந்து ஜீனிக் பேலன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சோ இது எப்படி அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் இதை சொல்றதுக்காக அவர் வந்து ஒரு ஃபார்முலாவை கால்குலேஷனுக்காக எடுத்துக்கிறார் அந்த ஃபார்முலாவை தான் நம்ம செக்ஸ் இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதாவது பால் குறியீட்டு எண் அது எப்படி அப்படின்னா இங்க பாருங்க sex index is equal to the number of the x chromosomes divided by the number of sets of autosomes ஒரு drosophila-ல அதோட உடல்ல எத்தனை x chromosomes இருக்கோ number of x chromosomes divided by அதுல எத்தனை set of autosomes இருக்கு அது haploid ஆ diploid ஆ triploid ஆ quadriploid ஆ அப்படினு சொல்லிட்டு எத்தனை செட் இருக்கோ சோ இந்த டிவிஷனை நம்ம போட்டா இதற்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா சோ அதை வைத்து தான் அது வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றது முடிவாகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் ஓகேவா சோ இதுதான் நம்ம செக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் பால் குறியீட்டு எண் இதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் த செக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல்னா இங்க யாரு drosophila drosophila-ல செக்ஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் இட்ஸ் எக்ஸ் குரோமோசோம் டு த செட்ஸ் ஆஃப் தி ஆட்டோசோம் ஸோ எக்ஸ் குரோமோசோமும் ஆட்டோசோம்ஸும் எத்தனை செட்ஸ் இருக்கோ அதுக்கு நம்ம ரேஷியோ போட்டோம் அதுதான் வந்து அதோடைய ஜெண்டரை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ இதுல எனி சேஞ்ச் இந்த ரேஷியோ லீட்ஸ் டு தி சேஞ்ச் செக்ஸ் ஃபினோடைப் இந்த ரேஷியோல எத்தனை விதமான மாற்றங்கள் வருதோ அதற்கு தகுந்த மாதிரி அதோடைய கேரக்டர்ஸ் மாறும் அந்த மேலா ஃபீமேலா சூப்பர் மேலா சூப்பர் ஃபீமேலா அப்படின்றது எல்லாமே வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறார் ஓகேவா ஸோ அவர் செய்யற எக்ஸ்பிரிமெண்டோடைய ரிசல்ட்ஸுமே வந்து இதான் வந்து சொல்லுது ஸோ இதை எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு drosophila-உடைய இந்த செக்ஸ் இண்டெக்ஸ் ரேஷியோவை நம்ம கால்குலேட் பண்ணும் போது சப்போஸ் அதுல ஒன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதாவது அந்த drosophila-ல எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல எத்தனை செட்ஸ் ஆஃப் ஆட்டோசோம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரேஷியோ போடும்போது ஓகே ஸோ நமக்கு ஆன்சர் ஒன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அப்போ அந்த drosophila என்னவா இருக்கும் இட் இஸ் அ நார்மல் ஃபீமேல் சாதாரணமாக ஒரு பெண் பூச்சியாக இருக்கும் ஓகே ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து ஒருவேளை இந்த ரேஷியோ போடும்போது ஒன் அப்படின்றத விட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா தட் இஸ் மோர் தேன் ஒன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் ஃபீமேல் சூப்பர் ஃபீமேல் இல்லைன்னா நம்ம மெட்டா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அது ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் சூப்பர் ஃபீமேல் மெட்டா ஃபீமேல் ஒன் இருந்துச்சுன்னா அது நார்மலான ஃபீமேல் ஒன் அப்படின்றதுக்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பர் ஃபீமேல் ஓகே இப்ப மேல் ஆண் பூச்சினா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த செக்ஸ் இண்டெக்ஸ் ரேஷியோ வந்து 0.5 பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நார்மலான ஒரு மேல் ஆண் பூச்சி ஆனா அதோடைய செக்ஸ் இண்டெக்ஸ் ரேஷியோ லெஸ் தென் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் விட கீழே இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அதை நாம சூப்பர் மேல் இல்லைனா மெட்டா மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு வேடிக்கையா இருக்கையா ஸோ இதுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு நம்ம அடுத்து நம்ம ஒரு ஸ்லைட்லயுமே வந்து அதை பத்தி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்போ drosophila-உடைய செக்ஸ் இண்டெக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போடும் போது ஒன் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த பூச்சி வந்து ஒரு நார்மலான ஃபீமேல் சாதாரணமான ஒரு பெண் பூச்சியாக இருக்கும் சப்போஸ் அது பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த பூச்சி வந்து மேலாக இருக்கும் நார்மலான ஒரு மேலாக இருக்கும் ஒன்றை விட ஜாஸ்தியாக மோர் தேன் ஒன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்ன நம்ம சொன்னோம் சூப்பர் ஃபீமேலா இருக்கும் சூப்பர் ஃபீமேலா இருக்கும் ஓகேவா அண்ட் பாயிண்ட் ஃபைவ் விட கீழே பாயிண்ட் ஃபைவ் விட கீழே இருந்துச்சுன்னா அது வந்து சூப்பர் மேலா இருக்கும் சூப்பர் மேலாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த ஒன் மற்றும் பாயிண்ட் ஃபைவ்க்கு இடைப்பட்ட ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா அதாவது பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு இடைப்பட்ட ரேஞ்ச் இருக்கு இல்லையா ஸோ அதுல இருக்கிறது ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் நாம இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இடைப்பட்ட உயிரி அது ஆணாகவும் இருக்காது பெண்ணாகவுமே இருக்காது ஓகேவா ஸோ அதுதான் வந்து இந்த டேபிள்ல இருக்கு பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் அப்படின்ற செக்ஸ் இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆர்கனிசம் வந்து இன்டர்செக்ஸாக இருக்கும்
சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து நார்மலான மேலும் நார்மலான ஃபீமேலுமே வந்து செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கும் அதனால இனப்பெருக்கம் செய்ய முடியும் இன்டர்செக்ஸ்னால இனப்பெருக்கம் செய்ய முடியாது ரீப்ரொடக்ஷன்ல அது எதுவுமே வந்து செய்ய முடியாது ஆனா சூப்பர் மேல் சூப்பர் ஃபீமேல்னு சொல்றோம் இல்லையா இது வந்து ரொம்ப சூப்பரா இனப்பெருக்கம் செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இந்த சூப்பர் மேலும் சூப்பர் ஃபீமேலுமே வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் இது எப்படி இருக்கும் தே ஆர் வீக் அண்ட் ஸ்டெரைல் ஸ்டெரைல்னா அதனாலையுமே வந்து இனப்பெருக்கம் செய்ய முடியாது இதுவுமே வந்து மலட்டுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் சூப்பர் மேலும் சூப்பர் ஃபீமேலும் ஸோ வெறும் நார்மலான மேலும் நார்மலான ஃபீமேலும் தான் வந்து ஆரோக்கியமான ஆஃப் ஸ்பிரிங்ஸை உருவாகும் இது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இந்த டேபிளை வச்சு நமக்கு தெரியுது எக்ஸ் ஏ ரேஷியோ அப்படின்னா என்ன அது வந்து எப்படி வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது எக்ஸ்ஏ ரேஷியோ எவ்வளோ எவ்வளோ இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்ன செக்ஸில் இருக்கோ மேலா ஃபீமேலா சூப்பர் மேலா சூப்பர் ஃபீமேலான்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இப்போ இந்த டேபிளை பாருங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இந்த டேபிளில் வந்து எப்படி ட்ரிப்ளாய்ட் ஃபீமேல் ட்ரிப்ளாய்ட் இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேர் கொடுத்துருக்காங்களே இதை எதை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ஏ ரேஷியோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத வச்சு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது எப்படி செஞ்சாங்க அப்படின்றத இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அதை தான் உங்களுடைய இந்த ஸ்டேட் போர்ட் புக்கில் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேபிள் என்ன சொல்ல வருது அப்படின்னா த டிஃப்ரெண்ட் டோசஸ் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் அண்ட் தி ஆட்டோசோம் செட்ஸ் அண்ட் த இஃபெக்ட் ஆன் தி செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ட்ராசோஃபிலா ஸோ ஒரு ட்ராசோஃபிலா இருக்குன்னா அதோடைய செல்லில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் பர்டிகுலர்லி எக்ஸ் குரோமோசோம் இருக்குது எத்தனை செட் ஆஃப் ஆட்டோசோம்கள் இருக்குது இதெல்லாமே வந்து இந்த இடத்துல நம்பர் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ லைனாக வந்து இதை கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு செக்ஸ் இண்டெக்ஸை நாம் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது செக்ஸ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன எக்ஸ் பை ஏ அப்படின்றது தான் ஃபார்முலா ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆட்டோசோம் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இந்த ஃபீனோ டைப் அப்படின்னா என்னது ஃபீனோ டைப்னா வெளிப்புற கேரக்டர் ட்ராசோஃபிலா வெளிப்புறமா பார்க்கும்போது ஆணாக தெரியுதா பெண்ணாக தெரியுதா அப்படின்றது எல்லாமே வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மலான ஃபீமேல் அப்படின்னா அந்த நார்மலான ஃபீமேலில் மொத்தமே வந்து இந்த மாதிரி வேற வேற காம்பினேஷன்ஸ் இருக்கும் அது வந்து ஹாப்ளாய்டாக இருக்கும் டிப்ளாய்டாக இருக்கும் ட்ரிப்ளாய்டாக இருக்கும் இல்லை டெட்ராப்ளாய்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேற வேற காம்பினேஷன்ஸில் இருக்கும் அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு டேபிளில் வேற வேற காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து சூப்பர் ஃபீமேல்னா எப்படி இருக்கும் இன்டர்செக்ஸ்னா எப்படி இருக்கும் நார்மல் மேல்னா எப்படி இருக்கும் சூப்பர் மேல்னா எப்படி இருக்கும் அப்படின்றதா இந்த டேபிளில் கொடுக்கப்பட்ட ஆர்டர்ஸ் ஸோ இது ஒன்று ஒன்று நம்ம இப்போ எப்படி இந்த இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளோட கம்பேர் பண்ணலாம் ஏன்னா இதுதான் வந்து பிரிட்ஜஸ்க்கு கிடைச்ச எக்ஸ்பெரிமெண்டோடைய ரிசல்ட்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் அவருக்கு வந்துச்சு ஸோ அது என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்த இந்த எட்டு காம்பினேஷன்ஸில் ஒரு காம்பினேஷனை நம்ம டிப்ளாய்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் டிப்ளாய்ட் ஃபீமேல்னா என்னது சாதாரணமான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபீமேல் நார்மல் ஃபீமேலை தான் நம்ம டிப்ளாய்ட் ஃபீமேல்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரி எப்படி அவர் இதை டிப்ளாய்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா இதில் என்ன இருக்கு டூ ஏ டூ ஏன்னா என்னது இரண்டு ஆட்டோசோம்களும் ரெண்டு எக்ஸ் குரோமோசோமும் அதோடைய செல்லில் இருக்கு ஓகே ஸோ அப்போ நம்ம வந்து இப்படி எழுதியிருக்கோம் இந்த டேபிளில் பாருங்க அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து டிப்ளாய்ட் ஃபீமேலில் எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு எத்தனை ஆட்டோசோம்ஸ் இருக்கு ரெண்டு ஆட்டோசோம்ஸ் இருக்கு ஸோ அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க எக்ஸ் குரோமோசோம் டிவைடட் பை ஆட்டோசோமல் செட்ஸ் அப்போ டூ டிவைடட் பை டூ டூ டிவைடட் பை டூ எவ்வளோ ஒன் ஸோ ஒன் அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலாவுடைய அந்த வேரியேஷன்ஸ் போட்டோம் இல்லையா ஸோ ஒன் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் ஒன் இஸ் அ நார்மல் ஃபீமேல் சாதாரணமாக ஒரு ஃபீமேல் ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம டிப்ளாய்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க இன்னொரு காம்பினேஷன்ஸ் வருது இதையுமே நாம வந்து டிப்ளாய்ட் ஃபீமேல் அப்படின்னு தான் சொல்றோம் கவனமா பார்க்கணும் இந்த டேபிள்ல இங்க பாருங்க டூ ஏ இருக்கு இதுலயும் டூ ஏ இருக்கு ஓகே அதனால டிப்ளாய்னு சொல்லிட்டோம் ஆனா இந்த இடத்துல செக்ஸ் குரோமோசோம் பார்க்கும்போது ரெண்டு எக்ஸ் இருந்துச்சுன்னா அது நார்மலான ஃபீமேல் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஆனா இந்த இடத்துல ரெண்டு எக்ஸும் இருக்கு பிளஸ் ஒரு ஒய்யும் எக்ஸ்ட்ராவா இருக்கு ஸோ அப்பவுமே நம்ம என்ன சொல்றோம் இதை டிப்ளாய்ட் ஃபீமேல் சாதாரணமான ஒரு பெண் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மறுபடியும் இந்த ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா செக்ஸ் இண்டெக்ஸ் ரேஷியோவை அப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகே ஸோ இந்த பூச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஏ ஆட்டோசோம் எத்தனை இருக்கு அதில் எத்தனை ஆட்டோசோம்ஸ் இருக்கு செட்ஸ் ரெண்டு செட்ஸ் ஆட்டோசோம்ஸ் இருக்கு எத்தனை எக்ஸ் குரோமோசோம் இருக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் இருக்கு வை குரோமோசோமை நம்ம கணக்கில் எடுக்கல ஏன் எடுக்கல பிகாஸ் அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது செக்ஸ் இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம் உடைய நம்பர் தான் வேணுமே தவிர வை குரோமோசோம் உடைய நம்பர் தேவையில்லை ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸில் ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது ஸோ ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் டிவைடட் பை ரெண்டு ஆட்டோசோம் ஸோ டூ பை டூ ஒன் ஸோ ஒன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் அது வந்து நார்மலான ஒரு ஃபீமேல் அதனால தான் இதை டிப்ளாய்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க
அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதும் டிப்ளாய்ட் ஃபீமேல் தான், இந்த இடத்துல இருக்கிறதும் டிப்ளாய்ட் ஃபீமேல் தான், ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா இதோட குரோமோசோம்ஸ் வந்து வேரி ஆகுது. ஒன்லி இதோடைய செக்ஸ் இண்டெக்ஸை வச்சு தான் இதை சொல்றோம் இப்போதைக்கு. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த காம்பினேஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, ட்ரிப்ளாய்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகையான ஃபீமேல் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் உருவாகுது. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, மூன்று ஆட்டோசோம்களும் மூன்று செக்ஸ் குரோமோசோம், அதாவது மூன்று எக்ஸ் குரோமோசோம்களும் இதுல இருக்கு. இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க, ட்ரிப்ளாய்ட் அப்படின்னா மூன்று ஆட்டோசோம் இருக்குமா, அதனால மூன்று எழுதியிருக்காங்களா, அடுத்து இந்த இடத்துல மூன்று எக்ஸ் குரோமோசோம் இங்க இருக்கு, அதனால மூன்று எழுதியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, எக்ஸ் பை ஏ, அப்போ 3/3 1. ஸோ 1 அப்படின்னு செக்ஸ் இண்டெக்ஸ் வர்றதுனால இது வந்து ஃபீமேல் தான், ஃபீமேல் தான். ஓகேவா? ஆனா இது டிப்ளாய்டு கிடையாது, ட்ரிப்ளாய்டு, ஏன்னா 3 ஆட்டோசோம் செக்ஸ் இருக்கு, அதனால இதை ட்ரிப்ளாய்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா இதற்கு முன்னாடி பாருங்க, இதற்கு முன்னாடி இந்த ஃபீமேல் என்ன, நம்ம டிப்ளாய்ட் ஃபீமேல் சொன்னோயே, அப்படின்னா ரெண்டு செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் அதுல இருந்துச்சு, ஆனா இந்த ஃபீமேல்ல மூன்று செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கு, அதனால இது ட்ரிப்ளாய்ட் ஃபீமேல், மும்மய பெண், ஆனாலும் இது ஃபீமேல் மட்டும்தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வரைக்கும் பிரிட்ஜஸ் வந்து அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்ல எந்த டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் எடுத்தார் அப்படின்னா, ட்ரிப்ளாய்டு ஃபீமேலையும் டிப்ளாய்டு மேலையும் எடுத்தார். ஓகே? ஸோ அதனாலதான் இந்த ட்ரிப்ளாய்டு அப்படின்ற வரைக்கும் தான் வந்து நமக்கு இந்த டேபிளுக்குள்ள இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா வந்து டெட்ராப்ளாய்ட், ஹேப்ளாய்ட் அப்படின்ற காம்பினேஷன்ஸ்லயுமே வந்து ஃபீமேல் உருவாகிறது இருக்கு. அது எப்படி அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஆர்கனிசம் உடைய குரோமோசோம்ல எக்ஸ் அப்படின்ற குரோமோசோம் ஒன்று மட்டும்தான் இருக்கு, ஆனா அதுல வந்து ஒரு செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸ் இருக்குன்னா, ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஏ. ஓகே? ஸோ 1/1, அப்போ அது வந்து 1. ஸோ 1 அப்படின்ற இந்த செக்ஸ் இண்டெக்ஸ் வர்றதுனால இது ஒரு ஃபீமேலா இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் ஒரு ஆர்கானிசம்ல எக்ஸ் குரோமோசோம் மொத்தம் 4 இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து 4, ஏன்னா அது வந்து டெட்ராப்ளாய்டி. அதே மாதிரி செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ்மே வந்து 4 செட், 4A இருக்கு அப்படின்னா, ஸோ 4/4 1. ஸோ அதுவுமே வந்து நார்மல் ஃபீமேலா இருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நார்மலான ஃபீமேல் உருவாகிறதுக்கு செக்ஸ் இண்டெக்ஸ் ரேஷியோ 1 அப்படின்னு சொல்லி இருந்தா போதும். அந்த 1 அப்படின்றது எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ்லயுமே வந்து வரும், எத்தனை செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ்லயே வரும், அதாவது 4 செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 1 ஆகுமே இருந்தாலும் சரி, எத்தனை செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருந்தாலும் அதற்கு ஈக்குவலண்டான எக்ஸ் குரோமோசோம் இருந்தா போதும், நம்ம அதை டிவைட் பண்ணும்போது 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் உருவாகிறதுக்கு வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆனா இந்த மேல் உருவாகிறதுலாம் தான் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் ஃபீமேல் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள்ல பாருங்க, சூப்பர் ஃபீமேல் அப்படின்னா என்னது, சூப்பர் ஃபீமேல் அப்படின்னா இரண்டு ஆட்டோசோம்களும் மூன்று எக்ஸ் குரோமோசோம்களும் இருந்தா சூப்பர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜஸ் சொல்றாரு. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து, ஸோ ரெண்டு ஆட்டோசோம்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் 2, ரெண்டு இருக்கு, நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ஸ் எத்தனை இருக்கு, 3 இருக்கு. ஸோ அப்போ 3/2 1.5, ஸோ 1.5 விட அதிகமா இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம், சூப்பர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், இல்லைனா மெட்டா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே? ரைட். ஸோ அடுத்த காம்பினேஷன்ஸ் பாருங்க, ஒரு நார்மலான மேல் எப்படி உருவாகுது அப்படின்னா, நார்மலான மேல் அப்படின்னா அதோட குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கணும், ரெண்டு ஆட்டோசோமோ எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா அது நார்மலான டிப்ளாய்டு மேல். அது எப்படின்னா மறுபடியும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு, அந்த மேல ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு, இன்னொன்று ஒய் இல்லையா, ஸோ அதனால நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் 1, அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் எத்தனை இருக்கு, 2A, டிப்ளாய்டு இல்லையா, ஸோ அப்போ 2. ஸோ 1/2 0.5. ஸோ 0.5 அப்படின்னு எக்ஸாக்டா 0.5 வந்துச்சுன்னா இது வந்து நார்மலான ஒரு மேல் ஃப்ளை. ஓகே? ஸோ இது வந்து ஒரு ரிசல்ட். அண்ட் அடுத்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் மேல் எப்படி ஃபார்ம் ஆகுது. சூப்பர் மேல் அப்படின்னா இதற்கான ஜீன் காம்பினேஷன்ஸ் வந்து 3 ஆட்டோசோம்ஸும் எக்ஸ் ஒய் குரோமோசோமே இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு சூப்பர் மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் எத்தனை இருக்கு, இது மேல் இல்லையா, அதனால எக்ஸ் ஒய்னு இருக்கு இல்லையா, அதனால ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் 1. எத்தனை செட் ஆஃப் ஃபோட்டோசோம்ஸ் இருக்கு, 3 செட்ஸ் ஆஃப் ஃபோட்டோசோம்ஸ் இருக்கு. ஸோ 3. ஸோ 1/3 0.33. ஸோ 0.5 விட ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ 0.33 அப்படின்னு ரொம்ப 0.5 விட கம்மியா வர்றதுனால இதை நம்ம என்ன சொல்றோம், சூப்பர் மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ்ல இருக்கக்கூடியது இன்டர்செக்ஸ், இடைநிலை, ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. ஸோ இந்த மாதிரியான ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்து ரெண்டு உருவாயிருக்கு அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்ல. ஸோ இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து 3A XX அப்படின்னு இருந்தாலும் இதை நம்ம ட்ரிப்ளாய்ட் இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
நீங்க ஒருவேளை கேட்கலாம் இதுல எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது ஃபீமேல் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏன் இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம செக்ஸ் இண்டெக்ஸ் ரேஷியோ வந்து போட்டு பார்க்குறோம். ஓகே ஸோ இப்போ பாருங்க எத்தனை செக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு, ரெண்டு இருக்கு. எத்தனை ஆட்டோசோம்ஸ் இருக்கு இந்த இடத்துல, மூன்று செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கு. ஸோ 2 ÷ 3 0.67 0.67 அப்படின்னா என்னது, 0.5 அப்படின்னா மேலுன்னு தெரியும், 1 அப்படின்னா ஃபீமேலுன்னு தெரியும். ஸோ ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட நிலை 0.67 அப்படின்றதுனால இது வந்து இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதுல இதை ட்ரிப்ளாய்டு இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் ட்ரிப்ளாய்டு இன்டர்செக்ஸ், ஏன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கோ அதுதான் ப்ளாய்டி. ஸோ மூன்று செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம ட்ரிப்ளாய்டு இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இது மேல இருக்கு பாருங்க, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூன்று ஆட்டோசோம்களும் ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மூணு செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ், எத்தனை எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு, ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, அதனால ரெண்டு எக்ஸ் குரோமோசோம். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா அதே மாதிரி 2 ÷ 3 0.67 அப்படின்ற இடைப்பட்ட ரேஞ்ச் வருது. அதனால இதையுமே நம்ம இன்டர்செக்ஷன் சொல்றோம். ஏ மறுபடியும் ட்ரிப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா மூன்று செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பிரிட்ஜஸ் அவர் செஞ்ச எக்ஸ்பிரிமெண்ட்ல. அவர் என்ன செஞ்சாரு, ஒரு ட்ரிப்ளாய்டு ஃபீமேலையும் ஒரு டிப்ளாய்டு நார்மலான மேலையும் கிராசிங் பண்ணும்போது இந்த மாதிரி 8 காம்பினேஷன்ஸ்ல ஆஃப் ஸ்பிரிங்ஸ் உருவாச்சு. இந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ் எல்லாமே வந்து நார்மலான மேல் நார்மலான ஃபீமேல் மட்டும் இல்லாமல் வேற வேற காம்பினேஷன்ஸ்ல இருந்துச்சு. இதுல எத்தனை மொத்தமே நார்மலான ஃபீமேல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது ரெண்டு. ஓகேவா? ரெண்டு நார்மலான ஃபீமேல். அது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான மேல் வந்து ஒன்று, ஒரு சூப்பர் ஃபீமேல், ஒரு சூப்பர் மேல். அதே மாதிரி ட்ரிப்ளாய்டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ரெண்டு இன்டர்செக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 8 டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ஸ்ல அவருக்கு ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் அவருடைய ரிசல்ட்ஸ். இதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி மேல் ஃபீமேல் அப்படின்றது எதை வைத்து முடிவாகுது அப்படின்னா இந்த செக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது தான். அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதுக்கான அவர் இந்த ஃபார்முலாவுமே வந்து சொன்னார். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இந்த செக்ஸ் இண்டெக்ஸ் ரேஷியோல இந்த மாதிரி நம்பர்ஸ்ல வேறுபாடுகள் வந்துச்சுன்னா அது மேலா ஃபீமேலா, சூப்பர் மேலா சூப்பர் ஃபீமேலா அப்படின்றதுல மாற்றங்கள் வருதே ஏன் வருது? ஜஸ்ட் நம்பரை வச்சு மட்டும் சொல்ல முடியுமா? இதற்கான ஒரு பயாலஜிக்கல் ரீசனுமே இருக்கும் இல்லையா, அது ஏன் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். அது ஏன்னா அதற்கு காரணம் ஒரு ஜீன், அந்த ஜீன் செக்ஸ் ஸ்விட்ச் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது, தமிழ்ல பால் மாற்றி மரபணு. ஸோ இப்ப நமக்கு தெரியும் ட்ராசோஃபிலால ஆண் தன்மைக்கான கேரக்டர் வந்து ஒய் குரோமோசோம்ல கிடையாது. ஸோ ஒய் குரோமோசோம்ல மேல் டிட்டர்மைன் பண்ற கேரக்டர் கிடையாது, அதற்கு பதில் எதுல இருக்கு, ஆட்டோசோம்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ ஒய் குரோமோசோம் டஸ் நாட் டிட்டர்மைன் த மேல் செக்ஸ் இன் ட்ராசோஃபிலா. ஓகே, ஸோ அது ஏன், வேற என்ன ஆட்டோசோம்ஸ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கு, அது ஏன் வந்து மேல் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது தான் வந்து இந்த ஜீனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஸோ இங்க பாருங்க, ஒரு ஜீனுடைய பேர் வந்து செக்ஸ் லீத்தல் ஜீன், சுருக்கமா SXL, செக்ஸ் லீத்தல் ஜீன். ஸோ இந்த ஜீன் இதோடைய பேர், இன்னொரு பேர் என்னன்னா வந்து செக்ஸ் ஸ்விட்ச் ஜீன். ஒரு ட்ராசோஃபிலால ஆணா பெண்ணா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன் வந்து இந்த ஜீன் தான், செக்ஸ் லீத்தல் ஜீன். இது வந்து ஆன் ஆஃப் அப்படின்ற ஒரு மோட்ல இருந்துச்சுன்னா அதை பொறுத்து அது மேலா ஃபீமேலா அப்படின்றத டிட்டர்மைன் ஆகும். அதுதான் இதை நம்ம என்ன சொல்றோம்னா வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது எப்படி வேலை செய்யுதோ அதை பொறுத்து தான் மேலா ஃபீமேலா அப்படின்றது முடிவாகும். ஓகே ஃபைன். இந்த ஜீன் எந்த குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி எக்ஸ் குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோம்ல இந்த ஜீன் இருக்கு. இது ரெண்டு ஸ்டேட், ரெண்டு நிலையில இருக்கு. ஸோ வென் த ஜீன் இஸ் ஆன், அந்த SXL அப்படின்ற ஜீன் வந்து ஆன் மோட்ல இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து ஃபீமேல் ட்ராசோஃபிலாவா உருமாறும். அது ஆஃப் மோட்ல இருந்துச்சுன்னா அது வந்து மேல் ட்ராசோஃபிலாவா டெவலப் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியரா பிக்சரை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு இந்த பிக்சரை பாருங்க. இப்போ ட்ராசோஃபிலால செக்ஸ் குரோமோசோமும் இருக்கு, ஆட்டோசோம்ஸுமே இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து அதுல இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம், இது வந்து அதோடைய ஆட்டோசோம். ஸோ நமக்கு தெரியும் ஆட்டோசோம்ல தான் மேல் கேரக்டரை குறிக்கக்கூடிய ஜீன் இருக்கு. ஸோ அதனால தான் இங்கே பாருங்க த ஆட்டோசோம் வித் மேல் கேரக்டர் ஜீன் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது மேல் கேரக்டர் குறிக்கக்கூடிய ஜீன் ஆட்டோசோம்ஸ்ல இருக்கு. எக்ஸ் குரோமோசோம்ல மற்றொரு ஜீன் இருக்கு, அதோடைய பேர் இப்போ நம்ம பார்த்தோம் செக்ஸ் லீத்தல் ஜீன், SXL அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு ஜீன் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய இந்த செக்ஸ் லீத்தல் ஜீன் சப்போஸ் அது ஆக்டிவேட்டட் மோட்ல இருந்துச்சுன்னா, அதாவது ஆன் மோட்ல இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜீன் ஆல்வேஸ் என்கோட்ஸ் ப்ரோட்டீன். ஜீனுடைய எண்டு ப்ராடக்ட் என்னது, ப்ரோட்டீன் உற்பத்தி செய்யறது இல்லையா. ஸோ அது வந்து ஒரு ப்ரோட்டீனை உற்பத்தி செய்யும். அந்த ப்ரோட்டீன் போய் இந்த ஆட்டோசோம்ல அந்த மேல் கேரக்டரை குறிக்கக்கூடிய அந்த ஜீனை வந்து
அப்படியே ஆஃப் பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, இட் சப்ரெசஸ் தி மேல் கேரக்டர். ஸோ இந்த ஜீன் வந்து டிசேபிள் ஆகுறதுனால மேல் கேரக்டர் வெளியில தெரியாது. ஸோ அப்போ அந்த ட்ரோசோஃபிலா என்னவா இருக்கும், ஃபீமேலாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ SXL அப்படின்ற ஜீன் ஆக்டிவேட்டடாக இருந்துச்சுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் ஆட்டோசோமில் மேல் கேரக்டர் குறிக்கக்கூடிய ஜீனை போய் சப்ரஸ் பண்ணிடும். ஸோ மேல் கேரக்டர் வெளியில் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேல் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ அந்த ட்ரோசோஃபிலா பெண் பூச்சியாக ஃபீமேலாக இருக்கும். ஓகே, அண்ட் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நடக்கும். அதாவது சில ட்ரோசோஃபிலால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய இந்த செக்ஸ் லீத்தல் ஜீன் வந்து ஆஃப் மோட்ல இருந்துச்சுன்னா, அதாவது இன்ஆக்டிவேட்டட் மோட்ல இருந்துச்சுன்னா, அது எந்த வகையான ப்ரோட்டீன்களையுமே வந்து உற்பத்தி செய்யாது. ஸோ எந்த ப்ரோட்டீனுமே அது உற்பத்தி செய்யல அப்படின்னா அது போய் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இந்த ஆட்டோசோம்ல இருக்கக்கூடிய மேல் ஜீன் அதுல போய் பண்ணாது. ஸோ த ஆட்டோசோம் வித் த மேல் கேரக்டர் ஜீன் இஸ் நவ் எக்ஸ்பிரஸ்ட், அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுறதுனால அந்த பூச்சி வந்து மேல் ஃபினோடைப்பா இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ செக்ஸ் லீத்தல் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் ஆன் தி எக்ஸ் குரோமோசோம் கண்ட்ரோல்ஸ் த மேல் கேரக்டர் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் ஆன் தி ஆட்டோசோம்ஸ். ஸோ இந்த ஆன்ல இருக்க ஆஃப்ல இருக்க அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய இந்த செக்ஸ் லீத்தல் ஜீன். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இந்த நம்ம டேபிளில் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேபிளில் நம்ம பார்க்கும்போது இந்த XX அப்படின்றதையோ நம்ம ஃபீமேல் அப்படின்னு தான் சொல்கிறோம், இந்த XXY அப்படின்றதையோ நம்ம ஃபீமேல் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஏ அப்படின்னா நம்ம வந்து இந்த செக்ஸ் இண்டெக்ஸ் ரேஷியோ போடும்போது ரெண்டுமே வந்து 1 அப்படின்ற ரேஷியோவில் வந்துச்சு, அதனால ஃபீமேல்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ரேஷியோக்கோ இந்த செக்ஸ் லீத்தல் ஜீனுக்கோ தொடர்பு இருக்குது. ஸோ அதை வைத்து தான் இந்த டேபிளுமே வந்து நமக்கு உருவாகுது. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்க உதாரணத்துக்கு இந்த இடத்துல XXY அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ XY இருக்கே, அப்போ அந்த இடத்துல வந்து மேல் கேரக்டர் வரலாமே, வராம ஏன் ஃபீமேல் கேரக்டர் தான் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த செக்ஸ் லீத்தல் ஜீன் எங்க இருக்கு, எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு. ஸோ ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் போது ரெண்டு செட் ஆஃப் செக்ஸ் லீத்தல் ஜீனுமே அந்த இடத்துல வேலை செய்யும். ஓகே, ரெண்டு செட் ஆஃப் ஜீனுமே வேலை செய்யும் போது அப்போ வந்து நிறைய அந்த ப்ரோட்டீன்களை உற்பத்தி செய்யும், அந்த நிறைய ப்ரோட்டீன்கள் போய் ஆட்டோசோம்ல இருக்கக்கூடிய மேல் கேரக்டரை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால இந்த ஆர்கனிசம் வந்து ஃபீமேலா இருக்கு, மேலாக இல்லை. புரியுதா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வெறும் XXன்னு இருக்கு, வெறும் XXன்னு இருக்கு. ஸோ அதனால ஒன்லி ஃபீமேல் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அந்த இடத்துல ஆட்டோசோம போய் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. ஸோ அதனால இது நார்மல் ஃபீமேலாக இருக்கு. ஸோ ரெண்டாவது விஷயம் பாருங்க, இது வந்து ஒரு டிப்ளாய்ட் மேல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதாவது சாதாரணமாக ஒரு ஆண். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த ரெண்டு ஆட்டோசோம்ஸ் இது டிப்ளாய்டு இல்லையா, அதனால இதுல வந்து ரெண்டு செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. இந்த எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய இந்த செக்ஸ் லீத்தல் ஜீன் ஒரு ப்ரோட்டீனை உற்பத்தி செய்யுது இல்லையா, அந்த ப்ரோட்டீன் போய் இந்த ஆட்டோசோம்ல இருக்கக்கூடிய அந்த மேல் கேரக்டரை பாதி தான் ஸ்டாப் பண்ணும். ஏ, பிகாஸ் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. ஸோ பாதி ஸ்டாப் பண்ணும். ஆனா இன்னொன்று வந்து ஒய் குரோமோசோம் இருக்கிறதுனால அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதனால XY அப்படின்றது வந்து இந்த இடத்துல மேலாக உருவாகுது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, சூப்பர் மேல் எப்படி உருவாகுது அப்படின்னா, மூன்று ஆட்டோசோம்கள் இருக்கு, மூன்று தனித்தனி ஆட்டோசோம்கள் வச்சுக்கோங்க. இந்த மூன்று ஆட்டோசோம்கள்லயும் மெயின் கேரக்டரை குறிக்கக்கூடிய ஜீன்கள் இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம் கொஞ்சோன்னு அந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மேபி ஒரு ஆட்டோசோம்ல இல்லை இன்னொரு ஆட்டோசோம்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேல் கேரக்டர் வராம தடுக்கும். ஆனா இந்த இடத்துல மூன்று செட் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கிறதுனால மற்றது எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அதனாலதான் இது வந்து சூப்பர் மேலா இருக்கு. அதே மாதிரி இதுல ஒய் குரோமோசோமுமே இருக்கு, அதனாலதான் இது நம்ம சூப்பர் மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ கடைசியா இந்த எக்ஸாம்பிள பாருங்க, ட்ரிப்ளாய்ட் இன்டர்செக்ஸ். இந்த இடத்துல வந்து 3 ஆட்டோசோம்ஸ் இருக்கிறதுனால மூன்று ஆட்டோசோம்கள்லயும் மூன்று மேல் கேரக்டருக்கான அந்த ஜீன்கள் இருக்கு, மூன்று செட் இருக்கு. ஓகே, அதே மாதிரி ரெண்டு எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு எக்ஸ் குரோமோசோமுமே வந்து இந்த செக்ஸ் லீத்தல் ஜீனை போய் வச்சிருக்கோம். ஸோ மேபி இதை இது சப்ரஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, இதை இது சப்ரஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 50% மேல் கேரக்டர் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இது இன்டர்செக்ஸாக இருக்கு, பாதி மேலாக இருக்கு பாதி ஃபீமேலாக இருக்கு, அதனால இது இன்டர்செக்ஸ் ஆக உருமாறுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரோசோஃபிலால எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ் இருக்கோ அவ்வளோ அது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணோம், அந்த ப்ரோட்டீன் போய் ஆட்டோசோமில் இருக்கக்கூடிய மேல் கேரக்டரை சப்ரஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் எக்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக இந்த ஃபீமேல் கேரக்டர் தான் அதிகமாகுமே தவிர மேல் கேரக்டர் வந்து அதிகமாகாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரோசோஃபிலால இருக்கக்கூடிய செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ட்ரோசோஃபிலால செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
Y chromosomes, மற்ற மேமல்ஸ்ல இருக்கிற மாதிரி Y குரோமோசோம்ஸ் வந்து மேல் செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்றது இல்லை, அதற்கு பதில் ஆட்டோசோம்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஆனா அதையுமே வந்து ஒரு செக் பாயிண்ட்ல வைக்கிறது வந்து எக்ஸ் குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோம்ல செக்ஸ் லீத்தல் ஜீன் அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு, அது ஆன் ஆக இருக்கும் போது ஒய் எக்ஸ்பிரஸ் ஆகாது, அப்போ அது வந்து ஃபீமேலா இருக்கும். அது ஆஃப்ல இருக்கும் போது மேல் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும், அப்போ அது மேலா இருக்கும். ஆனாலும் ட்ராசோஃபிலாக்கு ஒய் குரோமோசோம் தேவை. எதற்காக தேவை அப்படின்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்காக. ஒய் குரோமோசோம் இல்லாத ட்ராசோஃபிலாவெல்லாம் என்னவா இருக்குன்னா இட் தே வில் பி ஸ்டெராயில், மலட்டுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதனால ரீப்ரொடக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஜீனிக் பேலன்ஸ் இன் ட்ராசோஃபிலா. ஸோ ஐ ஹோப் இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.